ரெம்டெசிவர் மருந்து வாங்க நான்காவது நாளாக குவிந்த கூட்டம். அதிகாலை 3 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்து மருந்து வாங்கும் மக்கள். கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் மருத்துவமனையில் 2வது டோஸ் தடுப்பூசி போட மறுப்பதாக புகார். முதல் டோஸ் வேறு இடத்தில் போட்டவர்கள் வந்தால் அலை கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. ஈரோட்டில் தடுப்பூசி தட்டுப்பாட்டால் 2வது தவணை போட முடியாமல் ஏராளமானோர் தவிப்பு. ஒரு மையத்தில் 100 பேருக்கு மட்டுமே தடுப்பூசி போடப்படுவதால் வரிசையில் நின்றவர்கள் ஏமாற்றம். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவில் 3,79,000 பேருக்கு தொற்று உறுதி. ஒரே நாளில் 3,645 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் பல தனியார் மருத்துவமனைகளில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தப்பட்டதாக தகவல். இருப்பு இல்லாததால் மே 3ஆம் தேதிக்கு பிறகு வருமாறு கூறப்படுவதாக மக்கள் புகார். தமிழகத்திற்கு மேலும் 3,00,000 கோவிஷீல்டு தடுப்பூசி டோஸ் மும்பையிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தது. மேற்கு வங்கத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் நாட்டு வெடிகுண்டு வீச்சு. 9:30 மணி நிலவரப்படி 16% வாக்குகள் பதிவு. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மாவட்ட ஆட்சியர்களோடு தலைமைச் செயலாளர் சற்று நேரத்தில் ஆலோசனை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, தேனி, திருப்பூரில் கூடுதல் கட்டுப்பாடுகளுக்கு வாய்ப்பு. கொரோனாவால் உயிரிழந்தவர்கள் உடல்களை ஒப்படைக்க லஞ்சம் கேட்டால் கடும் நடவடிக்கை. சென்னையில் தொற்று பாதிக்கப்பட்ட 25,000 பேர் வீட்டு தனிமையில் உள்ளதாக ஆணையர் பிரகாஷ் தகவல். இந்தியாவில் கொரோனா 2வது அலையின் தீவிரத்தை நவம்பர் மாதமே எச்சரித்த நாடாளுமன்ற நிலைக்குழு. முன்கூட்டியே எச்சரித்தும் மத்திய அரசு அலட்சியப்படுத்தியது அம்பலம். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக தூத்துக்குடியில் மீண்டும் போராட்டம். வீடுகளின் முன் எதிர்ப்பு கோலமிட்டு கருப்பு தினமாக அனுசரிப்பு. இருபத்தி 23 ஆண்டுகளுக்கு பிறகு வைத்தீஸ்வரன் கோவில் குடமுழுக்கு விழா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.